ஹாய் கேஸ், கூடிய விரைவில் அமேசானும் பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜிங் ஆப் லான்ச் பண்ண போகிறதா அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. இது என்னப்பா மெசேஜிங் ஆப்னா, சாதா மெசேஜிங் ஆப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா நாங்கள் எப்படி வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறோம், சிக்னல், இந்த மாதிரி ஏகப்பட்ட மெசேஜிங்கெல்லாம் ஆப்ஸ் யூஸ் பண்ணோம், இதே மாதிரி ஒரு மெசேஜிங் ஆப் வந்துட்டு லான்ச் பண்ண போகிறதா அஃபிஷியலாக சொல்லுவேன். இதுக்கு முன்னாடி அமேசான் இன்னொரு வேலையை செஞ்சுருக்கேன். அது என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, அமேசான் இருக்கிறது விக்கர் மீ அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்ளிகேஷனாக விலை கொடுத்து வாங்கியிருக்கேன். விக்கர் மீ அப்படிங்கிற மாதிரி அப்ளிகேஷன் இருக்குது ஆல்ரெடி, WICKR அப்படின்னு நினைக்கிறேன். MB விக்கர் மீ அப்படிங்கிற மாதிரி ஆல்ரெடி ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. கிட்டத்தட்ட ஆண்ட்ராய்டு iOS ரெண்டுக்குமே இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த அப்ளிகேஷன் அமேசான் வாங்கிருக்கேன். கிட்டத்தட்ட பல வருடங்களாக வந்துட்டு அந்த அப்ளிகேஷன் மார்க்கெட்டில் இருக்குது, நிறைய பேர் விரும்பி யூஸ் பண்ணலாம். பட் இந்த குறிப்பிட்ட அப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா இல்லைங்க, இங்கேலாம் பாப்புலர் கிடையாது. பட் முழுக்க முழுக்க ஜப்பானாக இருக்குது, ஜப்பான் கிடையாது, யூஎஸ் யூகே இந்த மாதிரி நாடுகள்லாம் அந்த விக்கர் மீ அப்படிங்கிற ஆப்ஷியல் ஆப் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பாப்புலரான ஒரு ஆப் அப்படின்றது சொல்லலாம். நிறைய பேர் வாட்ஸ்அப், நாங்கள் எப்படி இங்கே வாட்ஸ்அப் யூஸ் பண்ணோம், அங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்விட்டரும் அப்புறம் இன்னொரு பக்கம் விக்கர் மீ அப்படிங்கிற ஆப்பை தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ அமேசான்ன்றதுக்கிட்ட விக்கர் மீயை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கான். அதுக்கு பிறகு ஸோ இப்போ நாங்கள் இப்போ கண்டென்ட்ல ஆரம்பத்திலே சொன்ன பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜிங் ஆப் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு. ஸோ இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே விக்கர் மீ அப்படிங்கிற ஆப்பை வந்துட்டு ரீபிராண்ட் பண்ணி கொண்டு வரலாம் அப்படி அஃபிஷியலாக அமேசான் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வந்துட்டு ஒரு கூடிய விரைவில் மெசேஜிங் ஆப் லான்ச் பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு பிறகு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இவங்க மெசேஜிங் ஆப் ஒன்று வேலை கொடுத்து வாங்கியிருக்காங்க. ஸோ சம்டைம்ஸ் அமேசான்ன்றது அந்த விக்கர்மி அப்படிங்கிற ஆப்ஸ் அப்ளிகேஷனே ரீபிராண்ட் பண்ணி கொண்டு வரலாம். ஸோ இதை அதுக்கு பிறகு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமேசான் இதுக்கு பற்றி இந்த நம்மளோட இந்த ஆப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புது புது ஃபீச்சர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா. ஸோ அதேமாதிரி இவங்க என்ன லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, என் டு என் என்கிரிப்ஷன் இருக்கும் அப்படிங்கிறது போல சொல்லுவேன். அதாவது நீங்கள் குறிப்பாக வந்து சொல்லியிருந்தால் நீங்கள் வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் பார்க்குற என் டு என் என்கிரிப்ஷனை விட ரொம்பவுமே அதிகமான ஒரு என் டு என் என்கிரிப்ஷன் நம்மளோட அப்ளிகேஷனில் இருக்கும். அது கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை எவ்வளோ செக்யூர்டாக பார்க்குறீங்கன்னா அதை விட 2 மடங்கும் 10 மடங்கும் எல்லாமே நம்மளோட அப்ளிகேஷன் ரொம்ப செக்யூர்டாக இருக்கும் அப்படிங்கிறது போல அமேசான் தரப்பில் சொல்லிடுறாங்க. இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை சோஷியல் மீடியா மற்ற, அதாவது அவங்க குறிப்பாக எப்படி சொல்கிறாங்கன்னா மற்ற சோஷியல் மீடியா ஆப்ஸில் இல்லாத ஃபீச்சர்ஸ் இங்கே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நேம் இந்த ஆப் இந்த ஆப்னு பேர் சொல்லக்கூடாது, காப்பிரைட் டெர்ம்ஸ் அண்ட் சப்ஸஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அவங்களுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு பிறகு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் லான்ச் ஆகும் அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிட்டாங்க. கண்டிப்பாக விக்கர் மீயை தான் ரீபிராண்ட் பண்ணி இந்த மாதிரி அப்ளிகேஷன் வந்துட்டு லான்ச் பண்ணோம் அப்படின்ட்டு எதிர்பார்க்குறான். ஸோ இன்னொரு பக்கம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட அப்ளிகேஷன் அமேசானோட அப்ளிகேஷன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா குளோபலாக லான்ச் ஆகும், அது எல்லாத்துக்குமே தெரிஞ்சுக்கோ. ஸோ முக்கியமாக இப்போ இருக்க சிக்னலாக இருக்கட்டும், டெலிகிராமாக இருக்கட்டும், வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், இதுக்கெல்லாம் ஒரு கம்பட்டிட்டிவான ஆப்பாக இருக்கும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கலாம். ஒரு பக்கம் டெலிகிராம் வந்துட்டு வாட்ஸ்அப்புக்கு கம்பெட்டிட் பண்ணிக்கிட்டு இருக்கான், ஏன்னா கூடிய விரைவில் அவங்களும் வந்துட்டு வீடியோ கால்க்கு வீடியோ கான்ஃபரன்ஸ் கால் கிட்டத்தட்ட 30 பேருக்கு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஹை கெப்பாசிட்டி ஆஃப் பீப்புள் யூஸ் பண்ணுற அளவுக்கு கொண்டு வர போகிறத சொல்லிடுங்க. என்ன நடக்குது அப்படிங்கிறது பொறுத்து வந்து பார்க்கலாம். ஸோ அமேசான் ஒரே ஒரு கேள்வி, அமேசான் இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் கொண்டு வந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், தவறாமல் கீழே கமெண்ட் செஞ்சு சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோட கண்டென்ட் ஆகலன்னா வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களை நீங்கள் என்னோட தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் மறக்காமல் கீழே இருக்கிற இருக்காது சப்ஸ்கிரைப் பண்ண பிரச்சனை, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் வர பெல்லைக்கனி அழுத்தி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் எப்படி பிடிச்சிக்கோங்க. ஸோ அடுத்தடுத்து நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.